வணக்கம் நேர்களே, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒருவருக்கு மரண பயம் வந்துவிட்டால் எவராலும் அவரை தேற்ற முடியாது. மரணத்தை விடவும் கொடியது மரண பயம். யம தர்மனின் பாசப்பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அத்தகைய மரண பயத்தை யம பயத்தை அடியோடு போக்கும் திருத்தலம் ஒன்று உள்ளது. அதுதான் ஸ்ரீ வாஞ்சியம் என்னும் திருவாஞ்சியம். இந்த ஆலயத்தில் வாஞ்சிநாத சுவாமி என்ற பெயரில் இறைவன் அருள்பாலித்து வருகிறார். இறைவியின் திருநாமம் மங்களாம்பிகை என்பதாகும். வாழவந்த நாயகி என்கின்ற மற்றொரு பெயரும் அம்மனுக்கு உண்டு. திருவாஞ்சியம் திருத்தலம் கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் அச்சுத மங்கலத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. குடவாசலில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்றோரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 70வது திருத்தலமாகவும் விளங்குகிறது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். 110 அடி உயரம் கொண்ட 5 நிலை ராஜகோபுரத்தை கிபி 850 ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளான். கிரகண காலத்தில் எல்லா கோயில்களிலும் நடைகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இக்கோயிலில் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும். கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்படும். ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் உலகை வலம் வந்தார். அப்போது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார் சிவபெருமான். காசி, காஞ்சிபுரம், காலஹஸ்தி என பல திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டிய ஈசன் திருவாஞ்சியத்தின் மகிமையை கூறும்போது காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணியத்தலம் என்றார். இங்குள்ள தீர்த்தமான குப்தகங்கை கங்கையை விடவும் புனிதமானது. இந்த தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாலே கைலாயத்தில் சிவகணமாயிருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார். இதையடுத்து திருவாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுளம் கொண்டாள். எனவேதான் இத்தல நாயகிக்கு வாழவந்த நாயகி என்ற பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகிறது. ஒருமுறை லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவிடம் கோபம் கொண்டு பிரிந்து சென்றாள். திருமகள் இல்லாததால் வைகுண்டம் விட்டு பூலோகம் வந்தார் விஷ்ணு. சந்தன மரக்காடுகள் நிறைந்த பகுதியில் சிவலிங்கம் ஒன்றை கண்டு அதற்கு பூஜை செய்து வழிபட்டார். இதையடுத்து ஈசன் மகாலட்சுமியை அழைத்து வரச் செய்து மகாவிஷ்ணுவோடு சேர்த்து வைத்தார். திரு என்று அழைக்கப்படும் திருமகளை மகாவிஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் என்பதால் இந்த தலம் திருவாஞ்சியம் என்ற பெயர் பெற்றது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் ஒற்றுமை பலப்படும் என்பது நம்பிக்கை. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியது. சரஸ்வதி நதிக்கரையில் தவம் இருந்த ஷர்வா என்ற முனிவர் துடித்து போனார். கலியுகத்தில் தர்மம் அழிந்துவிடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது. அப்போது திருவாஞ்சியம் என்ற வார்த்தை அசரீரியாக ஒலித்தது. இதையடுத்து முனிவர் திருவாஞ்சியம் கோயிலை நோக்கி ஓடினார். அவரை களி துரத்திக் கொண்டிருந்தது. இதனால் முனிவர் சிவாய நம திருவாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார். பக்தனின் குரல் கேட்டு வாஞ்சிநாத சுவாமி அங்கே தோன்றி முனிவரை துரத்தி வந்த கலியை திருவாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினார். ஈசன் கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்போது கலிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது. கலியுகத்தில் நமக்கு ஏற்படும் சகல தோஷங்களையும் கிரக பீடைகளையும் களையும் திருத்தலமாக திருவாஞ்சியம் விளங்குகிறது. எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார். திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார். ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியது. அதன்படி யமன் இத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திர நாளில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு யமனும், இறைவா, அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகிறார்கள், திட்டி தீர்க்கிறார்கள். பல கொலைகளால் தீராத பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது. பாவம் தொடர்கிறது. மன நிம்மதியே இல்லை என்றார். யமனின் கோரிக்கையை ஏற்ற இறைவன், யமதர்மனே, இனிமேல் யமன் உயிரை பறித்து விட்டான் என யாரும் கூற மாட்டார்கள். நோய் வந்ததாலும் வயதாகிவிட்டதாலும் விபத்து ஏற்பட்டும் இறந்தான் என கூறுவார்கள். இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடையாது. மேலும் நீ தவம் செய்த இந்த தலத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர
அனுமதிக்க வேண்டும். இத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும். மேலும் நீ இத்தலத்தில் சேத்திர பாலகனாக விளங்குவாய். இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பிறகே என்னை வந்து தரிசிப்பார்கள் என அருளினார். அதன்படி இங்கு யமதர்மனுக்கே முதல் வழிபாடு நடக்கிறது. உயிர்களை பறிக்கும் யமனுக்கே சிவபெருமான் பாவ விமோசனம் தந்த திருத்தலம் இத்திருத்தலம். காசியில் வழங்கப்படுவது போல திருவாஞ்சியத்திலும் காசி கயிறு எனும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது. காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. அதனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். ஆனால் திருவாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது. அதனால் பைரவர் இங்கு தண்டனை கொடுப்பதில்லை. இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார். நாய் வாகனமும் இங்கு இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். திருவாஞ்சியத்தில் பைரவர் தவம் இருந்து பொன் வண்டு வடிவில் ஈசனை வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது. இத்தல பைரவரை பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு மிகுந்த தனம் பெறலாம் என்கிறார்கள். சந்தன மரத்தை தல மரமாக கொண்ட திருவாஞ்சியம் திருக்கோயில் கிழக்கு பார்த்து 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும். பின்பு தனி சந்நிதியில் உள்ள யமதர்மராஜரை வழிபட்டு பின்னர் அனுக்கிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும். அதன் பிறகு மூலவரான வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து 63 நாயன்மார்கள் சன்னதி, மகாலட்சுமி, மகிஷாசுர மர்த்தினி, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், வெண்ணெய் விநாயகர், ஜேஷ்டா தேவி, பஞ்சபூத லிங்கங்கள் உள்ளன. இத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ராகு கேதுவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை அகலும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் உள்ள குப்தகங்கை என்னும் தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் கங்கையின் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது. காசியில் தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை கங்கை ஏற்கிறாள். இங்கு இருக்கும் குப்தகங்கையில் தனது 1000 கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள 999 கலைகளுடன் இங்கு இரகசியமாக குப்தகங்கை என்ற பெயருடன் கங்கா தீர்த்தத்தின் நீராடிய பலனை தந்தருள்கிறாள். தக்ஷனின் யாகத்திற்கு சென்றதால் வீரபத்திரனால் தண்டிக்கப்பட்ட சூரியன் தனது ஒளியை இழந்தான். பின்னர் இந்த தீர்த்தத்தில் நீராடிதான் தனது ஒளியை பெற்றான் என்று கூறுகிறது தல வரலாறு. மகம், பூரம், சதயம், பரணி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மேஷம், சிம்மம், கும்ப ராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்யலாம். பதவி இழந்தவர்கள், பணிமாற்றம் விரும்பவர்கள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்தகங்கையில் நீராடி குறை நீங்க பெறலாம். பிள்ளையாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள். அனுமனுக்கே உரித்தான இவ்வழிபாட்டை பிள்ளையாருக்கு செய்வது இக்கோயிலின் தனி சிறப்பம்சம். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். இத்திருக்கோயிலில் 2ஆம் நாளே தீர்த்தவாரி நடைபெறுகிறது. எல்லா கோயில்களிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகே தீர்த்தவாரி நடத்தப்படும். அன்று சுவாமியை கோயில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராட்டுவர். இத்தலத்தில் தீர்த்தத்துக்கு மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளே தீர்த்தவாரியை நடத்திவிடுகின்றனர். 2ஆம் நாளே இங்கு தீர்த்தவாரி. அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருகிறார். கடைசி நாள் முருகனுக்கு உற்சவம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேளைகளிலும் தீர்த்தவாரி நடப்பதுண்டு. ஆடிப்பூரத்தை ஒட்டியும் 10ஆம் நாள் திருவிழா உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகிறது. இக்கோயிலானது காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும்.